டாலனுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு சரிந்திருக்கிறது. இந்த வருடத்தில் மட்டும் சுமாராக 8% அளவிற்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்பது சரிந்திருக்கிறது. கச்சா எண்ணெயின் உற்பத்தியை அதிகரிக்க போகிறதா இல்லையா என்று சவுதி கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்ட நிலையில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது ஒரே நாளில் 5% அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்துமா என்று முதலீட்டாளர்கள் உற்று நோக்கி வருகிறார்கள். அப்படி உயர்த்தும் பொழுது தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தைகளிலிருந்து மேலும் பணம் வெளியேறும். இதுவும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பின் மீதான அந்த தாக்கத்தை அதிகரிக்கும். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரியும் என்றே நிபுணர்கள் தரப்பிலிருந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டில் மட்டும் 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில் பங்குகளை விற்பனை செய்து வெளியே எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவதற்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்த காரணமாக தொடர்ந்து கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பதும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவதற்கான காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 7% அதிகமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்பது சரிந்திருக்கிறது. தற்போதைய நிலையில் இது முதன்முறையாக 80 ரூபாயை கடந்திருக்கிறது. அதாவது ஒரு டாலர் வாங்க வேண்டுமென்றால் இந்திய ரூபாயின் மதிப்பில் 80 ரூபாய் இன்று வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. முன்னதாக 75-76 ரூபாய் என்று இருந்த நிலையில் குறுகிய காலகட்டத்தில் இந்த மதிப்பானது 4 ரூபாய் அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. இது இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.